இப்ப கதிராமங்கலம் அந்த போய் மக்களை பார்த்து, ஏன் கதிராமங்கலம் பேரு? நெற்கதிரிலேயே கூரை மேஞ்சிருக்கான். அப்ப எவ்வளவு வளமையான பூமியா இருந்து நீ கற்பனை செஞ்சு பாத்துக்க. நெற்கதிரிலேயே கூரை மேஞ்சதுனால கதிராமங்கலம் என்று பேர் வந்திருக்குது. சடையப்ப வள்ளல் வாழ்ந்த மண் அது. கடல்ல முத்தெடுத்தான் நம்ம முன்னோர்கள், கரும்புல முத்தெடுத்துக்கான், கண்ணன்ல முத்தெடுத்துக்கான், கரும்புல இருந்து முத்தெடுத்துக்கான். அவ்வளவு செழிப்பான பூமி. அந்த பூமியில போய் ஒரு மீத்தேனை போடுறான்னு எடுக்கிறேன்னு எடுக்கலாம். இப்ப என்ன நிலைமை? தண்ணி மஞ்சளா வருது, எண்ணெய் கலந்து வருது. கொஞ்ச நேரம்னா மஞ்சளா அப்படி வந்துருது. சோற சமைச்சா சொத சொதன்னு சாப்பிட முடியாம போயிருது. மக்கள் எல்லாம் கதறுது. ஒரு முதலாளிகள் லாப தேவைக்கு என் மக்களின் வாழ்வாதாரங்களையும் வாழ்விடங்களையும் சிதைப்பது எப்படி ஏற்கிறதுங்கிறத நம்ம கேட்கறது. எல்லாரையும் வெளியேற்றிட்டு இந்த மீத்தை நெறிகாற்று எடுத்து ஹைட்ரோ கார்பன் எடுத்து ஒருத்தர் கேட்கிறாரு, அதெல்லாம் எடுக்கலைன்னா எப்படி சமைக்கிறது? அதெல்லாம் எடுத்துட்டு எதை சமைக்கிறது? நான் கேட்டேன், அம்மையார் ஜெயலலிதா மிக்சி கொடுத்துறாங்க, கிரைண்டர் கொடுத்துறாங்க, மின்விசிறி கொடுத்துறாங்க, காத்த போட்டா தூய காத்து வருதா? மரம் வச்சிருக்கியா? மிக்சியில எதை போட்டாரப்ப? கிரைண்டர்ல எதை போட்டு ஆட்டுவ? உன் தலையை போட்டு ஆட்டுல? விவசாய செத்துக்கிட்டா அதை பத்தி கவலைப்படல? பாகுபலி எப்படி செத்தாங்கிறத பாக்குறதுக்கு 1500 கொட்டி கொடுக்குற விவசாய சத்தத்துக்கு வீட்டை எட்டி பார்க்க மாட்டேங்கிற என்னது? எங்க போயிட்டு இருக்கு நாடு? எங்க போயிட்டு இருக்கு? விவசாய செத்துக்கிட்டு இருக்கா? விவசாயி விவசாயத்தை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கா? பிளாஸ்டிக் அரிசி உள்ள வந்துகிட்டு இருக்கு. பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை கோசு, பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் பச்சை மிளகா, பிளாஸ்டிக் கறி. கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்குது இந்த தேசத்துல. முழுக்க முழுக்க மதம் சார்ந்த ஒரு ஆட்சியை செய்து வந்திருக்கு. இலங்கை எப்படி சிங்கள பௌத்த மத தீவிரவாத நாடாக இருக்குதோ அப்படி இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் தமிழ் சொந்தங்கள் கவனிச்சுக்கணும். இதை நல்லா விளங்கணும். ஒரு நாட்டில், தமிழ்நாட்டிலேயோ அல்லது எந்த மாநிலத்திலையும் சட்டசபையை நடத்துகிற சபாநாயகர் கட்சி சார்பின்றி இருக்கணுங்கிறது மரபு. இந்திய பாராளுமன்றத்தில் கூட ஒரு சபாநாயகர் வர்றாருன்னா அவர் கட்சியின் அடிப்படைப்பதிலிருந்து விலகணும். கட்சி பொறுப்புல இருக்க கூடாது, கட்சி சார்பில்லாமல் இருக்கணும். ஒரு சபையை நடத்துகிறவரே அப்படின்னா ஒரு நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர் எதன் சாரும் இல்லாம புதுமையா இருக்கணும். அப்படி ஐயா மோடி இருக்கிறாரா? இந்திய நாட்டுக்குள் எல்லா மாநிலத்துக்கும் பயணம் செய்வார். பஞ்சாபுக்கு போனால் சீக்கியருடைய தலைப்பாகை அணிந்து கொள்வார். எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநில மக்களின் பாரம்பரிய உடை தலைப்பாகையை அணிந்து கொள்வார். ஒரு நாளாவது இஸ்லாமிய மக்களின் தொப்பியை அணிந்தது உண்டா? இல்ல. நுட்பமாக வணிகம். அவர் என்ன பண்றது? ராமலீலா நடக்குது இங்க ராமலீலா மைதானத்துல, ராவண வதை. நாட்டின் பிரதம அமைச்சர், முதன்மை அமைச்சர், பன்முகை தன்மை கொண்ட ஒரு தேசத்தின் தலைவன், பல மொழிகளில் தேசியங்கள், பல மதங்களை பின்பற்றுகிற மக்கள் வாழ்கிற ஒரு தேசத்தின் தலைவன், முதன்மை அமைச்சர் அங்க வந்து மனிதர்கள் வேடமிட்டிருக்கிறார்கள். ராமல் லட்சுமணரா மனிதர்கள் சிலை இல்ல, மனிதர்கள் வேடமிட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த மனிதர்களுக்கு முன்பு ஒரு தட்டிலே ஆரத்தியை வைத்துக் கொண்டு அப்படி கூடம் காட்டிக் கொண்டு மணி அடித்து மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சர். அப்ப இது எப்படி இருக்குது? உழவர்குடி, உலகத்துக்கு சோறு போடுற வேளாண் குடி மக்கள் தங்களுடைய தாங்கள் பெற்ற கடனை ரத்து செய்யுங்கள், வறட்சிக்கேற்ப நிவாரணம் தார்கள் என்று தலைநகரிலே போராட்டம். பிரதமர் வீட்டுக்கு முன்னால் அம்மனமான் என்று மானத்தை இழந்து போராட்டம். ஏற்று பார்க்கல ஒரு மணித்துளி நேரம் ஒதுக்கி. ஆனால் பல மணி நேரங்கள் ஐயா சத்குரு சக்கி வாசுதேவ் அவர்கள் நடத்துகிற விழாவில் வந்து உடுக்கி அடிச்சுக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். அது கேட்டா ஐயா எச்சிராஜா சொல்றாங்க, அரசுதான் மதச்சார்பற்ற அரசு, பிரதமருக்கு மதம் இருக்குங்கிறாங்க. அது எப்படி இருக்கு? சாராய கடை நான் வந்தா முடிவேன், ஆனா நான் குடிப்பேன். இதுதான் இந்த மாதிரி கதை. எப்படி இருக்கு? எதை நோக்கி நகருதுன்னு பாருங்க. இதெல்லாம் மாற்றணும். இது சரியான போக்கு அல்ல, சரியான பயணம் அல்ல. உணவு உடை என்பது ஒவ்வொருத்தனுடைய உரிமை.
அதில் தலையிடுவதற்கு அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் தட்டில இருந்து என் தட்டில சோறு போட வக்கச்சங்கி என் தட்டில இருந்து சோறை நீ எடுக்கிறதுக்கு என்ன உனக்கு உரிமை இருக்கு? 23 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறார்கள். நீங்க தான் சொல்றீங்க 3000 குழந்தைகள் உணவு இல்லாமல் சாகிறார்கள் என்று நீங்க தான் சொல்றீங்க. குறைச்சுதான் சொல்றீங்க. நீங்க பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் சத்தான உணவு இல்லாமல் சோகை நோயிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்க தான் சொல்றீங்க. முதல்ல எனக்கு சோறு போடு, அப்புறம் நான் கழுதிங்கிறதா கத்தரிக்காதுங்கிறதா அப்புறம் முடிவெடு. அதான முக்கியங்க.